up. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்தவர் எம்ஜிஆர். இவரது படங்கள் அனைத்துமே ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. அப்போது எம்ஜிஆர் படத்திற்கு என்று தனிப்பட்ட ரசிகர்கள் இருந்தனர். எம்ஜிஆர் செய்யும் சண்டை காட்சிகள் மற்றும் பாடல் உட்பட அனைத்து காட்சிகளும் ரசிகர்களை கவர்ந்தது. எம்ஜிஆர் நடிகராக எவ்வளவு பிரபலம் அடைந்தாரோ அதே போல நம்பியார் வில்லனாக அசுர பிரபலம் அடைந்தார். எம்ஜிஆர் அளவிற்கு நம்பியாருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருந்தனர். அதிலும் குறிப்பாக அவரது வில்லத்தனத்திற்கு ஏராளமான ரசிகர்கள் இருந்தனர். எம்ஜிஆர் உடல்நலக்குறைவு காரணமாக மரணமடைந்தார். எம்ஜிஆரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தனர். ஆனால் நம்பியார் கடவுளிற்கு மாலை போட்டிருந்ததால் எம்ஜிஆரின் மறைவிற்கு வரவில்லை. நம்பியார் உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். அவரது மறைவிற்கு ஜே ஜெயலலிதா ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்தார். அவ்வளவு சீக்கிரமாக யாருடைய மறைவிற்கும் செல்லாத ஜெயலலிதா நம்பியாரின் மறைவிற்கு மட்டும் சென்று ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்தார். அதற்கு காரணம், நம்பியார் வில்லனாக பல படங்களில் நடித்திருந்தாலும் அவர் உண்மையாகவே ஒரு சிறந்த மனிதர். அவர் வில்லன் தான், ஆனால் நிஜத்தில் மற்ற நடிகர்களை விட நம்பியார் ஒரு சிறந்த மனிதர் என பல பிரபலங்களும் கூறியுள்ளனர். அதனால்தான் ஜெயலலிதா நம்பியாரின் மறைவிற்கு சென்று ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் என்றும் 16 தனது வசீகர சிரிப்பால் ரசிகர்களின் மனம் கவர்ந்தவர் ரம்யா கிருஷ்ணன். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி மொழிகளில் நடித்து வருபவர். இவருடைய கம்பீரமான தோற்றமும் வசீகரமான அழகும் ரசிகர்களிடையே அதிக ஈர்ப்பை ஏற்படுத்தியது. தன்னுடைய 14 சினிமாவில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ரம்யா கிருஷ்ணன். வெள்ளை மனசு என்ற திரைப்படத்தில் YG மகேந்திரனுடன் நடித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பல படங்களில் நடித்திருந்தார். இருப்பினும் பெரிய அளவில் தமிழில் வாய்ப்புகள் வராததால் சற்றே கலக்கமடைந்த ரம்யா கிருஷ்ணன் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் ஆட்டமா தேரோட்டமா பாடல் இன்றும் ரசிகர்களின் மனதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றால் ரம்யா கிருஷ்ணனின் நடனமும் ஒரு முக்கிய காரணமாகும். திரைப்படங்களில் அம்மனாக வேடமிட்டு அனைத்து பெண்களின் ஆதரவையும் பெற்றார். படையப்பா படத்தில் ரஜினிக்கு எதிர்மறையான கதாபாத்திரமாக வெள்ளி கதாபாத்திரத்தில் கலக்கலான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அந்த நடிப்பை பாராட்டாதவர்களே இல்லை எனலாம். இவ்வாறு இன்றளவும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார். 2003 தெலுங்கு இயக்குனர் கிருஷ்ணவம்சி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ரம்யா கிருஷ்ணன் தான் கிருஷ்ணவம்சிக்கு முதல் மனைவி என்று எண்ணியிருந்த நிலையில் தற்போது பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் ரம்யா கிருஷ்ணன் வம்சிக்கு 2 மனைவி என்ற ரகசியத்தை உடைத்திருப்பது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது.